சவா அயம் சக்யனு கீத சத்கதஹ வேதேஷு குஹ்யேஷு சகுஹ்யவாதிபிஹ யயேக ஈஷோ ஜகதாத்மலீலயா ஸ்ருஜத்யவத்யத்தி ந தத்ர சஜ்யதே. இவர்தான் எல்லா வேதங்களுக்கும் தோத்திரம் பண்ணத்தக்கவராக இருக்கார். உபனிஷதங்கள்லாம் இவர் தான் சொல்கிறது, மகாத்மாக்கள்லாம் இவர் தான் பேசுகிறார்கள். இவர் தான் தன்னுடைய லீலை, இந்த ஆத்ம லீலையா, இந்த உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற மூன்று செயல் இருக்கே, இதை எப்படி பண்ணுறான் பகவான் அப்படின்னா லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. இது பகவானுடைய ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்கிறது. இது அந்த பெண்கள் பேசுகிறார்கள், ஒரு இது லீலை பகவானுக்கு அப்படின்னு. ஆனால் அதில் இத்தனை பண்ணினாலும் ஏக ஈஷா, இவன் ஒத்தனே பரமாத்மா ஒத்தனே மிச்சமாக இருக்கக்கூடியவன். ஸ்ருஜதி அவத்யத்தி ந தத்ர சஜ்யதே, இப்படி தன்னால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் பகவான் ஒற்றதில்லை. பரமாத்மா தனியாக இருக்கான், ஜடமான இந்த பிரகிருதி தனியாக இருக்கு. அதை சிருஷ்டி பண்ணி அதற்குள்ள அவன் அனுப்பிரவேசம் பண்ணினாலும் அது தனியாக, அவன் தனியாக தான் இருக்கான், இவைகளோடு இவன் ஒற்றதில்லை அப்படின்னு அவர்கள் பேசுகிறார்கள். பகவான் இங்கேருந்து கிளம்பி துவாரகைக்கு போயிட்டான். துவாரகைக்கு போனால் அங்கே எத்தனை மாதம் முன்னாடி பகவான் கிளம்பி, ஒரு வருஷ கணக்காக ஆயிடுது துவாரகையிலேருந்து கிளம்பி. அதனால் பகவான் வரான்னு உடனே துவாரகையில் உள்ள ஜனங்கள்லாம், பொதுவாகவே துவாரகையில் உள்ள மக்களோட சுபாவம் என்னென்னா, நித்தியம் நிரீக்ஷமானாம் எதபி துவாரகௌகசா நைவ திருப்தியந்தி ஹித்ருஷ்யா, நித்தியம் பகவானை பார்த்தாலும் அவளுக்கு திருப்தி கிடையாது. கார்த்தால பகவானுடைய ஒரு காரிய கிரமத்தை பின்னாடி தசமஸ்கந்தத்தில் சொல்ல, ஏகாதசத்துலேயும் சொல்லுவாள், தசமத்துலேயும் சொல்லுவாள். கார்த்தால 4 மணிக்கெல்லாம் பகவான் எழுந்துருவானாம், 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில். அது என்னதான் ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்துனாலும் சரி, சில பேர் நான் ராத்திரி ரொம்ப லேட்டாக படுத்துனுட்டு அதனால கார்த்தால் லேட்டாக எழுந்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாள் பார்த்தீங்களா, அது மாதிரியே கிடையாது. எத்தனை மணிக்கு படுத்தாலும் பகவான் கார்த்தால, ஏன்னா பிரம்ம முகூர்த்தம்னு பேர். 4:30 மணிலேருந்து ஒரு 5:45 மணி பரியந்தம் உள்ள டயத்துக்கு பிரம்ம முகூர்த்தம்னு பேர். பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மமே எழுந்திருக்கலன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மமே எழுந்திருக்கலன்னா வேறு யார் எழுந்திருப்பா? அதனால் பகவான் எழுந்துருவான். எழுந்துட்டா ருக்மணியோ சத்யபாமாவோ பகவானுக்கு, எல்லா பத்னிகள் இருந்தாலும் அதை சொல்கிறார், இப்படி படுத்துக்கிறதே பக்கத்தில் பகவான் மேலே கையை போட்டுன்னு படுத்துட்டுருப்பாளா? அந்த கோழின்னு ஒன்று இருக்குது பாருங்கோ, சேவல் கோழின்னு நம்ம சொல்கிறோம், சேவல் தான் கூவும். கார்த்தால கரெக்டாக அந்த பிராம முகூர்த்தம் ஆச்சுன்னா அது கத்துனது, குக்குடத்வனின்னு பேர். அந்த சேவல் கூவரத்துக்கு முன்னாடியே பகவான் எழுந்துருவான், இல்லை பகவான் எழுந்திருக்கிற சமயத்தில் சேவல் கூவும் அப்படின்னா, இதை தூங்கின்னு இருக்கிற அந்த பக்கத்தில் படுத்துட்டு இருக்கக்கூடிய திரௌபதி ருக்மணியோ சத்யபாமையோ அவள் கை இருக்குது பாருங்கோ அந்த வளையலோட, அப்படி நைஸாக பகவான் நகர்த்திட்டு அதை அப்படியே வச்சுட்டு எழுந்து பக்கத்தில் துவாரகையிலேயே ஒரு நதி இருக்குது, அந்த நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவான் பகவான். அதுக்காக கிளம்புவார். இவா ஒரு 2 நிமிஷம் கழித்து கண்ணை முழிச்சுட்டு பார்த்தா பகவான் இருக்க மாட்டான் அப்படின்னோடனே, இப்படி சொல்லிக்காமல் எழுந்து ஸ்நானத்துக்கு போயிட்டானே அப்படின்னு நினைக்க மாட்டாள். கூஜத்தோ குக்கூட்டம் சப்பன்னு அப்படின்னு சொன்னார் பின்னாடி. இவாளுக்கு கோபம் முழுக்க அந்த கோழி மேலே வரும். சனியன் காலங்கார்த்தால் கத்தி எழுப்பி விட்டு கொடுத்து பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற பகவான் எழுந்து போயிட்டான் அப்படின்னு அந்த கோழியை வைவார்களாம். பகவான் எழுந்துன்னு பேர் இந்த நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து சுக்லயஜுர்வேதம்ங்கிறதுனால உதயத்துக்கு முன்னாடியாக உபாசனங்கள்லாம் அதெல்லாம் பகவான் அனுஷ்டானம் பண்ணிட்டு நித்திய ஆன்மீகமான காரியங்களை பண்ணிட்டு பகவான் அதுக்குள்ள அந்த நியமங்கள்லாம் சொன்னார். சுப்பிரபாதம் நாள் எப்படி நடக்கும், பகவான் எப்படி போவான், திரும்பி வந்து ஏகப்பட்ட அனுஷ்டானங்கள் எப்படி பண்ணுவான், தானங்கள்லாம் எப்படி பண்ணுவான், இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பகவான் வந்து ராஜசபைக்கு கிளம்பணும். அதுக்குள்ளே அலங்காரத்தை பண்ணிப்பார். பெரிய நலக்கண்ணாடி மாதிரி இருக்கும் பகவானுக்கு ராஜ அலங்காரத்துக்கு தேவையான. இப்போ இத்தனை ரொம்ப பேர் கவனிச்சேன்னா, இன்றைக்குமே இன்றைக்கி இப்போ இருக்கான்னு தெரியல, ஒரு காலத்தில் ஒரு தலைமுறை முன்னாடி பரியந்தம் என்ன பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் ஆற்றில் கார்த்தால எழுந்து மடி உணர்த்தி பஞ்சகச்சத்தை கட்டிண்டு சந்தியாந்தநாதிகளை பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிற ட்ரெஸ்ஸை மாற்றிப்பாள். அப்படி ஒரு பழக்கம் இருந்தது நம்ம தேசத்தில். அது மாதிரி பகவான் அதெல்லாம் மடி செஞ்சிலாம் முடிச்சுன்னுட்டு ராஜ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதே அதுக்காக வச்சுருப்பார்.
ஒரு வேஷ்டி எடுத்து இடுப்பில் கட்டின்றான்னா பகவான் அதுக்கு மேட்ச் பார்ப்பனான். அங்க வஸ்திரம் அதுக்கு மேல் ஷால் இருக்குது பார்த்தாலும் அதுக்கு சரியானதாக இருக்கா, இடுப்பு கச்சையெல்லாம் கட்டின்னுட்டும் நகைகள்லாம் அடிகள்லாம் எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுக்கிறோம், எதுக்கு எது மேட்ச்சு அப்படிங்கிறத இதில் என்ன சொல்கிறார் பாகவதத்தில் அப்படின்னு சொன்னால், தன்னை உலகத்துக்கே அலங்கார வஸ்துவாக இருக்கக்கூடிய பரமாத்மா தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிப்பான் அப்படிங்கிறார். தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிப்பான் பகவான் அப்படிங்கிறார். வெளிக்காரா வந்து அவனுக்கு அலங்காரம் பண்ணுறது பிடிக்காது. தன்னை தான் அலங்காரம் பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு வந்தார்னா சாப்பிட்டுட்டு ருக்மணி முதலிய தேவிகள்லாம் காத்துன்ட்ருப்பார். போஜனத்தை முடிச்சுட்டு தசவித பரிமளத்தோட 10 வகையான வாசனையோடு கூடின வெத்தலை, தசவித பரிமள தாம்பூலம் அப்படிங்கிறார் பாகவதத்தில். தாம்பூலம்ங்கிறது வெத்தலைங்கிறது கிரகஸ்த தர்மம், அது அது ஏதோ ஒரு கெட்ட ஹேபிட் மாதிரி நினைக்கலாம் நினச்சிட்டுருக்கா. புகழைகளை போடுறது தான் கெட்ட பழக்கமே தவிர வெத்தலை போட்டுக்கிறது அப்படிங்கிறது ஐஸ்வர்யம். ஸ்ரீகரம் தாம்பூலம் ஸ்ரீகரம் பத்ரம் அப்படின்னு லக்ஷ்மீகரமான விஷயம், அது மங்களத்தை கொடுக்கக்கூடியது. அதை போட்டுன்னு பகவான் அப்படி வாசலில் இறங்கினான்னா அந்த வாசலில் சாத்திக்கியும் காத்துட்டுருப்பார், உத்தகி புத்தவரும் காத்துட்டுருப்பார். பகவானை சபைக்கு அழிச்சுன்னு போகிறதுக்காகன்னு அப்படி சபைக்கு அழிச்சுன்னு போகிறதுக்கு இருக்கிறதே அவர்களோட பகவான் அப்படி கையிலாக கொடுத்து தேரில் ஏறினான்னா அதுக்கப்புறம் தான் இப்படி பகவான் ஒரு 8:30-9 போவார்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துக்கு வெயிட் பண்ணுவாள் எல்லாரும் பகவானை பார்க்கணுங்கிறதுக்காக. இது மாதிரி வெயிட் பண்ணுவாளான்னால் ஸ்ரீரங்கம் முதலிய க்ஷேத்திரங்களில் வந்து பார்த்தா தெரியும். நித்திய உற்சவம் நடக்கும், அதில் விசேஷ உற்சவமாக பெருமாள் வரப்போகிறாருனா இது இங்கே வரப்போகிறார், இப்போ வரப்போகிறார், 5 மணிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு 4:30-4:30 வெயிட் பண்ணுவாள். நேத்திக்கு பார்த்த பெருமாள் தானே, நேத்திக்கு அந்த இடத்துல பார்த்தோம், இன்றைக்கி பெருமாளை இந்த இடத்துல பார்க்குறோம், நேற்றுக்கு தான் பெருமாளை பார்த்தாச்சே, இன்றைக்கி எதுக்கு பார்க்கணும்னு தோணாது. நேற்றுக்கு பார்த்தாலும் இன்றைக்கி பார்க்குறது பெருமாள் தனிதானே. நித்தியம் நிரீக்ஷமானாம் எதபி துவாரபௌகசாம் நைவ திருப்பியந்தி ஹி திருஷ்யா ஸ்திரியோ தாம் தாமாங்கம் அச்சுதம். அவளுக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் நைவ திருப்பியந்தி, திருப்தி அப்படிங்கிறதே கிடையாது. ஸ்ரீயோ நிவாசோ யஸ்யோரா பான பாத்திரம் முகம் திருஷம் பாகவோ லோகபாலானாம் சாரங்கானாம் பதாம்புஜம். அது எப்பேற்பட்ட முகம் அப்படின்னால் அந்த 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 மக மார்பே மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணப்பானக்கூடியதான மார்பு. அந்த முகம் அப்படிங்கிறது ஜீவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அமிர்தமாகிற கருணை அள்ளித்தரக்கூடியதான ஒரு கப்பு மாதிரி முகம் அப்படிங்கிறது. பாகவோ லோகபாலானாம் இந்த கைகள் இருக்கே உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய கைகள். சரங்கானாம் பதாம்புஜம் பாதம் எப்படிங்கிறது பக்தர்களாகிற வண்டுகள் மொக்கக்கூடியதான தாமரேன்னா எப்படி வர்ணனை பாருங்க. மார்போ நித்தியவாசம் பண்ணக்கூடிய மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணக்கூடிய அரண்மனை முகமோ பக்தர்களுக்கு கருணையாகிற அமிர்தத்தை வாரி வழங்கக்கூடியதான பாத்திரமாக இருக்குது. கைகளோ லோகத்தை ரட்சிக்கக்கூடியதான தூண்களாக பிரகாசிக்கிறது. பாதங்களோ பக்தர்களால் சேவிக்கக்கூடியதான தாமரை, பாதம்னா பக்தர்கள் வண்டுகள், தாமரையாக பிரகாசிக்கிறது. இப்படி பகவானை பார்ப்பார்கள். அப்படி பகவானை பார்த்து பகவான் துவாரகையில் போய் தங்கினான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது இந்த பக்கம் அங்கே போய் பகவான் தங்கிவிட்டான். அர்ஜுனனும் கொண்டு விட பேர்கான் அஸ்வத்தாம்னோபசிருஷ்டேனே பிரம்மசீர்ஷ்ணோரு தேஜசா உத்தராயாஹதோ கர்ப்பா ஈசேனா ஜீவித புனஹா. அப்படி பகவான் தங்கினான்னு உடனே சௌனகாதிகள் சூதரை பார்த்து கேட்குறாள், அஸ்வத்தாமா போட்ட பிரம்மாஸ்திரத்தினால மரிச்சு போன பரீட்சித்துன்னா. அங்கே கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான குழந்தைய பகவான் ரட்சித்தான் அப்படின்னு தான் அங்கே சொன்னது, இங்கே அப்படி சொல்லலை. அஸ்வத்தாம்னோபசிருஷ்டேன பிரம்மசீர்ஷ்ணோரு தேஜஸா உத்தராயா ஹதோ கர்ப்பா. அது போயிடுது, உயிர் போயிடுது. பகவான் உள்ளே போய் பார்க்குறதே உயிர் போயிடுது. பின்ன எப்படி வந்ததுன்னால் இப்படி சரணம் அடைஞ்சிருக்காளா, எத்தனை மருத்துவ பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷே சரஸ்தப்தாயசோ விபோ காமம் தகுத்து மாம்நாதா மாபேங்கர்போ நிபாத்தியதா.
என்னை நீ என் ரட்சிக்கலைனாலும் பரவாயில்லை, என் கர்ப்பத்தை நீ ரட்சிக்கணும், கர்ப்பத்தை ரட்சிக்கணும், கர்ப்பத்தை ரட்சிக்கணும்னு எத்தனை கதறி இருக்கா. பகவான் உள்ளவே பார்க்கிறான், உயிரே இல்லை. பின்ன என்ன பண்ணினான்? ஈசேன கர்ப்பா ஈசேன ஜீவித புனா. திருப்பி பகவான் பகவான் சிருஷ்டி பகவான் இல்லையா, உலகத்தையே படைக்கிறாங்கிறது இது எம்மாத்திரம் சின்ன விஷயம். பகவானுக்கு பகவான் திருப்பி அதுக்கு உயிர் கொடுத்தானாம். தஸ்ய ஜன்ன மகாபுத்தே கர்மாணி ச மகாத்மன நிதனம் சயதை வாசீத் சப்ரேத்யகதவான்யதா. அவன் அவனுடைய பிறப்பை பற்றி சொல்லணும். மகாபுத்திசாலி அவன், ஏன்னா கர்ப்பத்தில் பாக்யசாலி அவன், கர்ப்பத்திலேயே பகவானை பார்த்தவன். அவன் பாகவதம் கேட்க வந்தான் அப்படின்னு சொல்கிற அந்த காரணத்தை சொல்லணும் அப்படிங்கிறத அவனுடைய ஜனனத்திலேருந்து சொல்கிறார். மாது கர்ப்பகதோ வீரா சததா பிருகுநந்தனா ததர்ஷ புருஷம் கஞ்சித்து தஹ்யமானோஸ்திர தேஜசா அங்குஷ்ட மாத்திரமலம் ஸ்புரத் புரட மௌலினம் அபீச்ச தரிசனம் ஸ்யாமம் தடித்வாசசமச்சுதம் ஸ்ரீமத் தீர்க்க சதுர்பாகும் தப்த காஞ்சன குண்டலம் க்ஷதஜாக்ஷம் கதாபாணி பாணிம் ஆத்மனஹா சர்வதோதிசம் பரிப்ரமந்தம் உல்காபாம் பிராமயந்தம் கதாம் முஹு அஸ்திரதேஜஸ்வகதயா நீகாரமிவ கோபதி மாது கர்ப்போ கதோ வீரா. பகவான் உள்ள போய் அதுக்கு உயிர் கொடுத்தானா? உயிர் கொடுத்தா அந்த குழந்தை கண்ணை விழித்து பார்க்கறது. ததரிச புருஷம் கஞ்சித்து தஹ்யமானோஸ்திர தேஜசா, சுற்றி முழுக்க அஸ்திர தேஜஸ் இருந்துருக்கு, அதுக்கு மத்தியில் ஒரு புருஷனை பார்த்துது. புருஷன்னா பகவானை. அந்த பகவான் எப்படி இருந்தான்னால் அங்குஷ்ட மாத்திரமலம் கட்டவரல் பிரமாணம் தான், இந்த அளவு தான் இருக்கான். ஸ்புரத் புரட்ட மௌலினம் இந்த அளவு இருக்கக்கூடிய அந்த உருவத்தில் தலையில் திவ்யமான கிரீட்டம், விரிந்ததான நெற்றி, வில்போல் வளைந்ததான இரண்டு புருவங்கள், காது பரியந்தம் நீண்டதான கருணததும்பிய கண்கள், கண்ணாடி போல கண்ணம், செவந்ததான உதடு, முத்து போன்றதான பற்கள், இரண்டு காதலியும் மகர குண்டலங்கள், அழகான சங்கம் போன்றதான கழுத்து, வைஜெயந்தி மாலை, மந்தார மாலை, துளசி மாலை, முத்து மாலை, நாலு கைகள், தோல் வளையல்கள், கங்கணங்கள், சங்கம் சக்கரம் கதே பத்மம், இதோட அபீச்ச தரிசனம் ஸ்யாபம் தடித்வாசசமச்சுதம் சொர்ணமயமான பீதாம்பரம் ஸ்ரீமத் தீர்க்க சதுர்பாகும் தப்தகாஞ்சன குண்டலம் க்ஷதஜாக்ஷம் கதாபாணிம் ஆத்மனசர்வதோதிசம். இப்படி பார்க்கிறான் பரீட்சித்து கர்ப்பத்திலேயே. என்ன பாக்யசாலி, ஒரு காலங்கார்த்தால எழுந்திருக்கிறதேவே நல்ல நல்லத்தில் முழிச்சுண்டு, நல்ல நல்லவாளுடைய முகத்தில், ஒரு சுவாமி படத்தில், ஒரு மகான்களுடைய படத்தில், அல்லது நமக்கு உள்ளங்கையே தேய்ச்சின்னு கையை பார்த்துண்டு, அந்த கையில் மகாலட்சுமிலாம் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிண்டு நாம் கண் விழித்தோம்னா, காலங்கார்த்தால் கண் விழித்தோம்னா அன்னைக்கு நாள் நன்னாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு நாள் காலங்கார்த்தால் எழுந்திருக்கிறதேவே நல்ல மூஞ்சியில் முழிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஜென்மாவிலேயே பிறக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல மூஞ்சியில் முழித்தான்னா அவனோட பாக்கியத்தை சொல்லணுமா? சுகாச்சாரியால் வந்து பாகவதம் ஜோனத்தில் என்ன ஆச்சரியம் இருக்குது. அந்த பகவானை அஸ்திரதே யஸ்வகதயா, அங்கே எப்படி இருக்கான் பகவான்னால், இந்த குழந்தையை உயிர்ப்பிச்சுட்டு தன்னுடைய கதையினால் அப்படி சுத்தி தீயை அணைக்கிறான். அந்த கதையை சுத்தற அந்த ஸ்பீடை பார்க்குறதே அது சக்கரம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தான் ஸ்பஷ்டமாக சொல்கிறார் அஸ்திரதேஜஸ்வ கதையா அப்படின்னு. ஆனால் பின்னாடி பரீட்சித்து சொல்ல போகிறான் ஜுகோப குட்சிங்கத ஆத்த சக்கரஹா, என்னை பகவான் சக்கரத்தினால் காப்பாற்றினான் அப்படின்னு. கர்ப்பத்தில் பார்த்தவன் அவன் தான், அவன் சொல்கிறான் சக்கரம்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறான் கதைன்னு. நேற்றைய தினம் ரெண்டு நாள் முன்னாடியே இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன்னா, சக்கரத்தை பகவான் வெளியில் விட்டுட்டு வந்துட்டான் இந்த இடத்துல. ஏன்னா பஞ்சபாண்டவர்களுக்கு நான் வர்ணிக்கிறதே அதோட சேர்த்து வர்ணிக்கிற மாதிரி சொன்னேனே தவிர, வெளியில் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு அதை ரட்சையாக வச்சுட்டு பகவான் வந்து தன்னுடைய
கதையினால தான் இந்த பிரம்மாஸ்திரத்தை அதனுடைய இதை தணிக்கிறான் அப்படிங்கிறதுனால அதை சுத்தர வேகத்தை பார்த்துட்டும் அது சக்கரம் மாதிரி குழந்தைக்கு இருந்தது அப்படிங்கிறதுனால அது ஒரு பிரமையாக இருந்தது. அந்த குழந்தை பிறந்தது, பிறந்த உடனே அந்த சிரோ தரிசனம், அந்த குழந்தையோட தலை தெரிகிறது, அந்த குழந்தையை அப்படி இழுத்து கீழே வைக்கிறது பூஸ்பரிசம், அந்த குழந்தை முதல் மூச்சு விடுறது, இந்த மூணையுமே ஜனன டயமாக எடுத்துக்க சொல்கிறது சாஸ்திரங்கள்லாம். பர்த்து டயம் அப்படின்னு சொல்கிறோமோ அது கரெக்டாக இருந்தால் தான் ஜாதகம் கரெக்டாக இருக்கும். ஜாதகம்ங்கிறது ஜோசியங்கிறது ஒரு சாஸ்திரம், அது எதுவும் உல்டாம் போக்கில் சொல்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஜோசியம் பொய்யா உண்மையா, ஜோசியம்ங்கிறது ஒரு ஃப்ராடு அப்படிலாம் இன்றைக்கி டிபேட்லாம் வச்சு பேசுகிறா பற்றியில. ஜோசியம் பொய்யா இருந்தால் பஞ்சாங்கம்னா பொய்யா இருக்கணும். இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு அமாவாசைங்கிறோம், சந்திரனுங்கிறோம், இன்றைக்கி இந்த நட்சத்திரங்கிறோம், இத்தனாந்தேதி கிரகணம்ங்கிறோம், இத்தனை மணிக்கு பிடிக்கிறதுங்கிறோம், இத்தனை மணிக்கு விடுறதுன்னு சொல்கிறோம், அதெல்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும், பொய்யா இருந்தால் எப்படி சொல்ல முடியும், எல்லாம் உண்மை. அது ஒரு செக்ஷன். அது இன்னொரு செக்ஷன் பலன் சொல்கிறது. அந்த பலன் சொல்கிற செக்ஷனில் தான் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. அந்த நகர்வுகளை சொல்கிற செக்ஷனில் குழப்பமே கிடையாது. பலன் சொல்கிற செக்ஷனுக்கு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் உண்டு. அது வந்து நியாயம்தான். ஏன்னா போகிறவன் வரவன்லாம் பலன் சொல்ல முடியாது, கணக்கு வேணால் போட்டு சொல்லலாமே தவிர பலன் சொல்கிறதுக்கு தபஸ் வேணும். ஏன்னா இது தெய்வங்களுடைய ஒரு கதானுகதி நகர்வுகள் இல்லையா, இதை பார்க்கறதுக்கு ஒரு தபஸ் வேண்டாமா, அது மாதிரி இருந்து சொல்லிவிட்டால் பூர்வ ஜென்மத்தையும் சொல்லலாம், இந்த ஜென்மத்தில் உள்ளதையும் சொல்லலாம், வரப்போகிற ஜென்மத்துக்கு உள்ளதையும் சொல்லலாம். விப்ராகா ஜாதக கோவிதாக அப்படின்னு சொல்ல போகிறார் பின்னாடி. அப்படி உள்ளவர்கள் பகவான் பிறந்த உடனே, இவன் அந்த பரீட்சித்து பிறந்த உடனே, பொதுவாக பிறந்த உடனேவோ ஒரு வருஷத்துக்குள்ளேயோ ஜாதகம் எழுதக்கூடாது, நோட்டில் குறித்து அந்த டயத்தை குறித்து வச்சுடணும், ரஃப்பாக குறித்து பார்க்கலாம், இது என்ன லக்னம், என்ன நட்சத்திரம், கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது, இது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி கேட்குறார் தர்மபுத்திரர், இவன் எப்படி இருக்கார், இவன் ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறார். பொதுவாக நாமெல்லாம் எப்படி கேட்போம்னா, குழந்தைய பிறந்த உடனே இந்த குழந்தைய ஜாதகம் நல்லா இருக்கா, நல்லா இருப்பானாவோ, நல்லா படிப்பானா, நிறையா சம்பாதிப்பானா, இதுக்கெல்லாம் மேலே அமெரிக்கா போவானா, ரொம்ப அவசியமானும் அமெரிக்கா ஒருத்தன் போவான் போகமாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் ஜாதகத்தில். என்ன விருத்தியை வச்சு சொல்கிறது ஒரு பக்கம், பிராமணனுக்கு சொல்லும்போது விருத்தியை மட்டும் வச்சு சொல்கிறது இல்லை. பின்ன பிராமணியம் போகணும்னா அதுக்கு பல காரணத்தில் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும், அதை வச்சுன்னு சொல்கிறதே தவிர அதெல்லாம் ஒரு பெருமை இல்லை. சம்பாத்தியம் நமக்கு வரணும்னு இருந்தால் எங்கே இருந்தாலும் வரப்போகிறது. அந்த தர்மத்தில் உறுதியாக இருக்கிறவர்களுக்கு தான் அது புரியும். அது விருத்திக்காக போகிறோம், போனவால நான் தப்பு சொல்லலை, நாம் அப்படி தானே கேட்போம். நாம் பெரும்பாலாக ஜனங்களுடைய ஒரு மனோபாவம் இப்படி தானே இருக்கும், நன்னா படிப்பானா, நிறையா சம்பாதிப்பானா, வீடு கட்டுவானா, குழந்தையெல்லாம் உண்டு, அப்படி தானே கேட்பா. அப்படி கேட்கல தர்மபுத்திரர், இவன் தர்மிஷ்டனாக இருப்பானான்னு கேட்டான். தர்மத்தை விட்டு நழுவாதவனாக இருப்பானா, ராஜ்ய பரிபாலம் ஒழுங்காக பண்ணுவானா, பிராமணர்கள்ட்டையும் பகவான்ட்டையும் விசுவாசம் உள்ளவனாக இருப்பானா, நேர்மையானவனாக இருப்பானா, நல்லவனாக இருப்பானா, சத்தியசந்தனாக இருப்பானா அப்படின்னு கேட்க அந்த பிராமணர்கள்லாம் சொல்கிறார்கள் இவன் எப்படி இருப்பான்னு. பார்த்த பிரஜாவிதா சாட்சாத் இக்ஷ்வா குரிவ மாணவஹ பிரம்மண்ய சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர் யதா யசதாதாசரண்யஸ்ச யதா ஹ்யௌ சீரணர சிபிஹி யசோ வினந்திதா ஸ்வானாம் தௌஷ்யந்தரிவ யஜ்வனாம். இவன் எப்படி தெரியுமா இருப்பான், இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய அந்த தன்மையில் பார்த்த பிரஜாவிதா சாட்சாத்தி இக்ஷ்வா குரிவ அப்படிங்கிறார். இக்ஷ்வாக்கு மாதிரி இருப்பான்னார், சூரிய வம்சத்தில் இக்ஷ்வாக்கு அப்படின்னு ஒரு ராஜா, இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா அப்படின்னு ராமாயணம் ஆரம்பிக்கும்போது சூரிய வம்சம்னோ மனு வம்சம்னோ ராமனை அடையாளம் காமிச்சு ஆரம்பிக்கல, அது இக்ஷ்வாக்கு வம்சம்னு காமிக்கிறது. அவ்வளோ தர்மிஷ்டனவன் அந்த இக்ஷ்வாக்கு மாதிரி இருப்பான். ஜனங்களை ரட்சிக்கிறதுல வேதம் படித்த வாழ்கிட்ட பக்தி உள்ளத்துலேயும் சத்திய நிஷ்டையிலையும் யார் மாறி இருப்பான்னால் பிரம்மண்யா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதி யதா, ராமர் எப்படி இருந்தாலும் அப்படி இருப்பான்னா, அந்த வேதம் படித்தவார்கள்ட்ட உள்ள பக்தி, சத்தியத்தில் உள்ள நிஷ்டை, இதில் வந்து
ராமர் மாதிரி இருப்பான். தானம் கொடுக்கறதுல யசதாதா சரண்யஸ்ட, யார் வந்து இவன் அண்டுகிறார்களோ அவர்களுக்கு இவன் யதா ஹௌசி நரஹா சிபிஹி சிபி சக்கரவர்த்தி மாறினார். சிபி சக்கரவர்த்திகிட்ட என்ன விசேஷம்? சிபி சக்கரவர்த்திகிட்ட காலன் தர்மதேவத்தை ரெண்டும் ஒரு புறா மாதிரியும் ஒரு கழுகு மாதிரியும் வேஷம் போட்டுன்னு வர்றது. புறா வந்து புறாவை பிடிக்கிறதுக்கு கழுகு வர்றது, கழுகு பிடிச்சிடும் புறாவை பறக்கிற தேவை. அப்படியே பார்த்தேன்னா அப்படி புறா கிளம்பிகிட்டே இருக்கிறதே, பச்சை கழிக்கெல்லாம் கிளம்பிகிட்டே இருக்கிற தேவை. பார்த்தேன்னா கழுகு உள்ளே பூந்து அப்படியே காலால் கொத்தின்னு போயிடும். அதை சின்ன பறவையை பெரிய பறவை சாப்பிட்ரும். அது மாதிரி இதை துரத்தின்னு வரத்தே இது ஓடி வந்து சிவ சக்கரவர்த்தி மடியில் உட்காந்து நடத்தும். இதை விடுன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த கழுகு கேட்டது, அப்போ எனக்கு சாப்பாடுன்னு கேட்டு. நியாயம் தானே, ஜீவோ ஜீவஸ் ஜீவனம்னு. உலகத்தில் ஒரு மிருகம் ஒரு மிருகத்தை சாப்பிட்றதுங்கிறது தான் உலக வாழ்க்கையே. அது இதனுடைய அடிப்படையே அப்படி தான். ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தான் ஜீவனம். இப்போ நீ இதை நீ காப்பாற்றினா என்ன பட்டினி போட்ட பாவம் வராதா உனக்கு, எனக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டான். என் உடம்புலேருந்து இதுக்கு சமமாக நான் மாம்சத்தை வெட்டி கொடுக்குறேன் அப்படின்ன உடனே சிபி சக்கரவர்த்தி அந்த புறாவை ஒரு தட்டில் வச்சுட்டு திராசில் இன்னொரு தட்டில் தன் தொடையிலேருந்து மாம்சத்தை அறுத்து வைக்கிறான். அப்படி தானம் பண்ணினவன் சிபி சக்கரவர்த்தி. ஒரு புறாவை காப்பாற்றுறதுக்காக தன் உடம்பை அறுத்து கொடுக்குத்தவன். யசோ விதனிதாஸ்வானாம் தௌஷ்யந்தரிவயஜ்வனாம். துஷ்யந்தனுடைய புத்திரனால் பரதன் போல தன் தன் குலத்தோட புகழையும் யாக மண்டலத்திலையும் உயர்ந்தவனாக இருப்பான். தன்வினாம் அக்ரணீரேஷா துல்யஷ்டார்ஜுனயோர்வயோஹோ. இவன் வில்லை எடுத்து போராடுறாளவனோ அதில் எப்படி இருப்பான் அப்படின்னால் அர்ஜுனன் மாதிரி இருப்பான்னா. கார்த்தவீரிய அர்ஜுனன் சொல்லலாம், இந்த அர்ஜுனன் சொல்லலாம். அக்னி மாதிரி யாராலையும் பார்க்கறதுக்கு பிரகாசமாக இருப்பான், ஜொலிப்பாக இருப்பான், ஒளியை கொடுப்பான். அவ்வளோ கிட்டக்க நெருங்கிவிட முடியாது. ஹுதா சைவ துர்தர்ஷாக என்ன அர்த்தம்னா, ராஜாக்கள்லாம் அப்படி தான் இருக்கணும், கருணையோடு இருக்கணும், மக்களுக்கு நன்மை செய்யணும். போகிறவனவன்லாம் கிட்டக்க போய் எதை வேணாலும் பண்ணிவிடலாம்னு இருக்க முடியுமா? மிருகேந்திர இவ விக்ராந்தா, சிம்மம் போல பராக்கிரமம் உள்ளவனாக இருப்பான். பெரிய மலை போல தன்னை வந்து அண்டினவர்களுக்கு ரட்சகனாக இருப்பான் இவன். பிதாமக சமசாம்யே பிரசாதே கிரிசோபமஹா. எல்லார் இடத்துலையும் சமமாக இருக்கிறதுல பிரம்மா மாதிரி இருப்பான். அனுகிரகம் பண்ணுறதுல கிரிசோபமஹா. பாகவதம் தானே, இருந்தாலும் சத்தியத்தை பேசுகிறது. பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுல யார் மாதிரி இருப்பான்னா, பரமேஸ்வரன் மாதிரி இருப்பான். இவன் நல்லவனாக கெட்ட வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்படின்னு தமிழில் பக்தர்கள்லாம் சொல்கிறது. யார் என்ன பிரார்த்திக்கிறார்களோ அதை கொடுக்கக்கூடியவன் அது மாதிரி இருப்பான். சகல ஜீவராசிகளுக்கும் சரண்யனா ஸ்ரீயப்பதியாக மகாவிஷ்ணு மாதிரி இருப்பான். ஆஸ்ரயா சர்வபூதானாம் யதா தேவோ ரமாஸ்ரயா. இது ராஜரிஷீனாம். இவனுடைய இன்னும் சில விஷயங்கள்லாம் வரிசையாக சொன்னான். இவன் வந்து ஜனமேஜியன் முதலிய நாலு பிள்ளைகளை, இவன் வந்து உத்தரனுடைய புத்திரனா புத்திரியான இராவதி அப்படிங்கிற பெண்ணை இவன் கல்யாணம் பண்ணிப்பான். இவனோட சொந்த மாமா உத்தரகுமார், அவனோட புத்திரியான இராவதியை கல்யாணம் பண்ணிப்பான். ஜனமேஜயன் அப்படி முதலிய நாலு குழந்தைகளை பெறுவான். இவனுடைய வயசுலேயே பூமி முழுக்க இவன் ஒரு ராஜாவாக இருப்பான். எல்லாத்துக்கும் மேலே கலி நிக்கிரகம் பண்ணுவான், கலி புருஷனை ஒடுக்கி வைப்பான். கலி யுகம் பிறந்தாலும் கலி தலை தூக்காதபடிக்கு அவனை ஒடுக்கி வைப்பான். 32 வயசில் காட்டில் வேட்டையாட போகிற இடத்துல பசிதாக மிகுதியினால் ஒரு மகரிஷியினுடைய கழுத்தில் செத்த பாம்பை போட்டு அந்த மகரிஷியினுடைய குமாரரால் சபிக்கப்பட்டு 7வது நாள் மரணம் அப்படிங்கிற சாபத்தை பெற்று பிரம்மனிஷ்டரான சுகாச்சாரியாலால் கங்கை கரையில் உட்காத்தி வச்சு பாகவதத்தை சொல்லி அதை கேட்டுட்டு பகவானை போய் அடைவான் அப்படின்னு அந்த தொப்புள் கொடி கிள்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டான். இப்படி சொல்ல முடியுமா? இதை சொன்னவர்கள் விப்ராஹா ஜாதக கோபிதாக இதி ராஜ்ய உபாதிஷ்ய விப்ராஜாதக கோவிதாக லப்தாசிதய சர்வே பிரதிஜக்முஹு ஸ்வஹான் கிருஹானு.
இப்படி சொல்லிட்டு அவர்கள்லாம் கிளம்பினார்கள்னா அதுதான் ஜோசியத்தில் உள்ள ஒரு மகிமை அப்படிங்கிறது. இன்றைக்கி அது நம்புகிற மாதிரி இல்லையே, ஒரே பொய்யாக இருக்கேன்னா அது பொய்யா, அது ஆகலை. எந்த ஊருமே சாஸ்திரம் நம்ம ஹிந்து மதத்தில் சனாதனமாக சொல்லப்பட்ட எல்லாமே சத்தியமானது. ஆன்மீகமாகட்டும், ஆயுர்வேத சாஸ்திரமாகட்டும், ஜோசியமாகட்டும், தர்மங்களாகட்டும், எல்லாமே சத்தியம். அதை யார் ஹேண்டில் பண்ணுறாங்கிறத பொறுத்து அதனுடைய தன்மை மாறி போயிடுறது. இப்போ சுதந்திரம் வாங்கினவர்கள் பரம தியாகிகள். யார் ஓட்டு போட்டாலும் அவ ராஜாவாகலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தினவர்கள் உத்தம புத்திசாலிகள். ஆனால் இன்றைக்கி தேசம் யார் கையில் மாட்டின்ட்டுருக்கு? அரசியல்வாதிகளை பற்றி இப்போ நாம் என்ன அபிப்பிராயம் சொல்கிறோம்? சாக்கடைன்னு சொல்கிறோம். இதை தோற்றுவித்தவர்கள்லாம் சாக்கடையா இல்லையே, அவன் தப்பானவன் கைக்கு பேடுத்தது. அது மாதிரி ஒரு சட்டமோ, ஒரு வைத்தியமோ, ஒரு ஜோசியமோ, ஒரு ஆன்மீகமோ எப்போ தப்பானவர்கள் கைக்கு போகிறத அதை மொத்தமாக நாம் குறை சொல்கிறோம். மொத்தமாக குறை சொல்லக்கூடாது. அதை ஹேண்டில் பண்ணுறவன் தப்பானவன், அதுதான் அங்கே உள்ள விஷயம். அதில் யார் உண்மையோ, யார் உயர்ந்தவர்களோ அவர்களை நாம் தான் தேடணும். ஏன்னா இது சாஸ்திரம், இது பொய்யை சொல்லி அதுக்காக வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இதை பொய்ன்னு நீங்கள் நினச்சேன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிற அப்படி பரீட்சி சக்கரவர்த்தி ஜனனமாகி பஞ்சபாண்டவர்கள் பரம சந்தோஷமாக ராஜவம்சம் ஏற்பட்டுங்கிற சந்தோஷத்தோடு இருந்தார்கள்ங்கிற பரியந்தம் இன்றைய சரித்திரம் முடிகிறது. இதுக்கு மேலே உள்ள சரித்திரம் தொடரும். உருவாத்த புரீச பஞ்சகாக்கியம் ஸ்துதிரத்னம் படதாம் சுமங்கலம் சியாத் ஹிருதி சாபி விஷேதி ஹரிஸ்வயந்து ரத்தினாதாயுத துல்ய தேக காந்தி. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேயமூர்த்தி கீ ஜெய்.